நாங்கள் இப்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்து முருகண்டி பகுதியிலே இருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற ஒரு குஞ்சுக்குளம் கிராமம் என்ற இடத்திலே வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் வசித்த இந்த கிராமத்திலே தற்போது ஒரே ஒரே குடும்பம் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. அந்த மக்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கு சென்றுதான் பார்க்க வேண்டும். சுமார் 300 குடும்பங்கள் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட குடும்பங்கள் இங்கு வாழ்ந்திருக்கின்றன. இந்த குடும்பங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறமைக்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் இப்போது உள்ளே சென்று பார்ப்போம். நாம் பார்த்து கொண்டிருக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தின் குஞ்சுக்குளம் கிராமம், இது ஒரு பாலைவன கிராமம் அல்ல. இயற்கை எழில் கொண்ட வயல்களும் நீர்நிலைகளாலும் சூழப்பட்ட அழகிய ரம்யமான கிராமம். மனிதன் பாலைவனத்திலும் பனிக்கட்டி பிரதேசத்திலும் வாழ முடியாதவனாயிருக்கின்றான். ஆனாலும் சில பகுதிகளில் தனது முயற்சியின் காரணமாக சிறிது காலம் தங்கி வாழ்கின்றான். அதே போன்ற ஒரு நிலைதான் இந்த குஞ்சுக்குளம் கிராமத்துக்கும் ஏற்பட்டுள்ளது. இயற்கை அருளிய ரம்யமான மனிதன் செழிப்புடன் வாழக்கூடிய குறித்த பிரதேசத்தை யார் அளிக்கிறார்கள்? 300 பேர்களுடன் வாழ்ந்த குறித்த குஞ்சுக்குளம் கிராமம் இன்று ஒரே ஒரு குடும்பத்துடன் மட்டும் வாழும் நிலையை ஏற்படுத்தியது யார்? இதற்கு யார் பொறுப்பேற்பார்கள்? நாங்கள் இப்போது கிளிநொச்சி மாவட்டத்தின் பூர்வீக கிராமங்களில் ஒன்றாக இருக்கின்ற இந்த குஞ்சுக்குளம் கிராமத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அழகிய வயல்வெளிகள், இயற்கையாக வளர்ந்த மரங்கள் இந்த கிராமத்துக்கு அழகூட்டி கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த கிராமம் தற்போது ஒரே ஒரு குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றது. பல பேர் இந்த கிராமத்தில் இருந்து இடம்பெயர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன என்பது இந்த இடத்தில் கேள்வியாக உள்ளது. இந்த கிராமத்திலே வாழ்கின்ற ஒரு முதியவரை நாங்கள் இப்போது சந்திக்க இருக்கின்றோம். இந்த இப்படிப்பட்ட ஆலயங்கள், பாடசாலைகள், பொது நோக்கு மண்டபங்கள் இருந்து இருக்கின்ற இந்த கிராமம் ஏன் இவ்வாறு இந்த மக்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் என்பது என்றும் வினாவாகவே இருக்கின்றது. இந்த கிராமமானது நாங்கள் படக்காட்சிகள் கதைகளிலே கேள்விப்பட்டிருக்கின்றோம். அத்துப்பட்டி கிராமம் ஒரே ஒரு ராத்திரியிலே அழிக்கப்பட்டது. ஆனால் இந்த கிராமம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு இன்று ஒரே ஒரு குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்ற ஒரு அதிசயம் இந்த கிராமத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணமானவர்கள் யார் என்பது இந்த மக்கள் கேள்வியாக முன்வைக்கின்றனர். இப்போது நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு வயதானவரை சந்தித்திருக்கின்றோம். இந்த கிராமம் ஏன் இவ்வாறு இந்த மக்களே இந்த கிராமத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பிலே அவரிடம் கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. இந்த கிராமத்திலே 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கு வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த கிராமம் இப்போது ஒரே ஒரு குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றது. ஆனால் இந்த கிராமத்திலே ஆலயங்கள், பாடசாலைகள் என்று எல்லாம் மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இங்கே இருக்கின்றது. ஆனால் இந்த கிராமத்தை விட்டு மக்கள் வெளியேறியமைக்கான காரணம் என்ன? காரணம் புயல் வந்து கடல் உப்பு நீர் முடிவுகளே வந்தபடியாக இருந்தது. அப்போ இதுக்கு அதிகாரிகள் தொடர்பிலே எந்த அக்கறை படுத்தவில்லையா? இந்த மக்களை வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி அவர்கள் கொடுக்கவில்லையா? கொடுக்கவில்லை. எவ்வளோ வருட காலமாக இந்த இடத்தை விட்டு அவர்கள் நடந்திருக்கிறார்கள்? 20 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் விட்டு விட்டு செல்கிறார்கள். இப்போ ஒரே ஒரு குடும்பத்திலும் தான் இருக்கிறார்கள் இந்த கிராமத்தில். இப்போ தடுப்பணைகள் அதை ஏற்படுத்தி தரப்பட்டதா? வெள்ள தடுப்பணைகள் அதாவது குஞ்சுக்குள கிராமத்திலே மக்கள் செழிப்புடன் வாழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் இன்றும் இந்த இடத்திலே காணப்படுகின்றது. அதாவது பாடசாலை ஒன்று இங்கு இருந்திருக்கின்றது. அதே நேரத்திலே ஒரு பொதுநோக்கு மண்டபம் இருந்திருக்கின்றது. அதோடு நல்ல தண்ணி கிணறு இருந்திருக்கின்றது, குளம் இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் மக்கள் செழிப்பாக வாழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் இருந்திருக்கின்றது. ஆனால் இங்கு பின்னால் இடம்பெற்ற விடயங்கள் இங்கு வாழ்ந்த மக்களை வெளி இடங்களுக்கு நகர்த்தி இருக்கின்றது. இது உண்மை. இப்பொழுது நாங்கள் இந்த மக்கள் வாழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் இந்த இடத்திலே இருக்கின்றது. அதை நாங்கள் சென்று பார்வையிடும். நாங்கள்
நாங்கள் எல்லாரையும் கேட்டு கெஞ்சி கேட்டு விட்டுட்டோம். ஆனா இனியும் கெஞ்சுறதுக்கு எங்களுக்கு மனப்பான்மை கட்டு போச்சு, மனப்பான்மை கட்டு போச்சு. நாங்கள் வந்த காலம் தாங்கி விடம் பேசுவாத வந்து இந்த நாங்கள் தான் கிராமம் ஏன் இந்த மக்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கான காரணம் ஏன் என்றதை அதிகாரிகள் கணக்கு போட இல்ல, அதிகாரிகள் கணக்கு போட இல்லை. இந்த உவர் நீர் பிரச்சனையால சனம் குடியேற்றம் வெளியேறிட்டு குடிநீர் பிரச்சனையால வெளியேறிட்டு இப்ப வெள்ளாண்மையும் அதே சம்பந்தம் எங்களுக்கு இந்த உவர் நீர் கட்டி சொல்லி கேட்டுறாங்க. அது செய்தே இல்ல. யார்கிட்ட கேட்டீங்க? அம்போல எல்லாம் கேட்டுட்டோம். நீங்க ஆறு தெரியாது, நாங்க கேட்கிறோம். கட்டிட்டாங்க, வெள்ளான ஓட்டலாம். வெள்ளான ஓட்டா எங்களுக்கு இந்த உதவியை நீங்க செய்தறிவீங்கண்டா. எத்தனை விவசாயிகள் இந்த ஏரியாவில் இருக்கிற? நீங்க உதவி செய்தறிவீங்க சொன்னா நாங்கள் விவசாயம் செய்து வெட்டுவோம். ஆனா நாங்கள் எல்லாரையும் கேட்டு கெஞ்சி கேட்டு விட்டுட்டோம். ஆனா இனியும் கெஞ்சுற அளவுக்கு எங்களுக்கு மனப்பான்மை கட்டு போச்சு. சரியோ? எங்கட மன நொந்து போச்சு. இனிமேல் நாங்க கேட்க மாட்டோம். நாங்க அழுது எங்களை தீத்துட்டு நாங்க போகாது. என்ன நிறுவனம் கேக்குற ஏபிசியை கேக்குறாக்கோ எந்த ஒரு நிறுவனம் கேக்குறாக்க நாங்க தயாரில்ல. அவள வரைக்கும் கேட்டுட்டோம். குஞ்சுக்குள பிரதேசத்தில் மக்கள் பயன்படுத்திய நல்ல தண்ணீர் கிணறு இன்று கவனிப்பாரற்று கிடக்கின்றது. கிராமவாசி ஒருவர் குறித்த கிணறை எங்களுக்கு காண்பிப்பதற்காக அழைத்துச் செல்கிறார். குஞ்சுக்குள கிராமத்தில் வசித்த மாணவர்கள் கல்வி கற்ற பாடசாலை இன்று இடிபாடுகளுக்கு சிக்கிய நிலையில் காணப்படுகின்றது. இங்கு வாழ்ந்த மக்கள் இந்து மதத்தை பின்பற்றி இதிலே ஒரு சிவன் வைரவர் சூலத்தை வைத்து வழிபட்டமைக்கான ஆதாரமும் இன்று இங்கு வரும் மக்கள் இதனை தரிசிக்கும் நிலையும் காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த கிராமத்தில் வாழும் ஒரே ஒரு குடும்பத்தை நாங்கள் சென்று பார்க்க இருக்கிறோம். ஐயா எத்தனை வருஷமா இங்க இருக்கிறீர்கள்? வெளியேறி போனவன் நாங்க வந்த விஷயம் எல்லாம் நல்ல வெள்ளாண்மையிலும் எல்லாம் விளைஞ்சது. இப்ப வர வர வெள்ளாண்மையிலும் எல்லாம் ஆக்கள் எல்லாம் போய் அதுக்கு பிறகு எல்லாரும் அங்கே ஜாழ்பானம் அங்கே சேர்ந்தா போடணும். நாங்கள் வந்த காலம் தாங்கி இடம் பேர் வந்து இந்த
எனக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தது ரெண்டு பேருக்கும் கொடுத்தது எங்களுக்கு நீங்க இருக்கிறான்னு தெரிஞ்சும் வீட்டு ஏன் வீட்டு திட்டம் மாட்டினாயா? அது ரெண்டு பேருக்கு பிறகுதான் சொல்லி வீட்டு திட்டக்காரி அவ செண்டா முதல் எனக்கு வந்து வந்து அவனும் எல்லாம் பதஞ்சு வீட்டு திட்டம் வந்து பேத்து கூப்பிட்டு கேட்டுட்டான். கேட்ட உடனே வேந்தர் வீட்டாக வந்தான். வந்தான் அதுதான் கட்டி கொடுக்கல அந்த திட்டத்தில் கட்டி தள்ளாம சொல்லி கிளிநொச்சியில போய் நாங்கள் பார்த்து பிள்ளைகளுக்கு ஐம்பதாம் ஆண்டுக்கு முந்திய குளம் கட்டியாச்சு. கட்டினது யார் கட்டினது கட்டினது எங்களுக்கு அப்பா இருக்கு. நான் 50 ஆம் ஆண்டு இங்க வர போது வாங்கினேன். 52 ஆம் ஆண்டுதான் கல்யாணம் செய்தது. அதுக்கு பிறகு நல்ல செழிப்பா இருந்தது. அதாவது எங்களுக்கு காணி எடுக்கலாம். பிறகுதான் இப்பதான் இந்த பொள்ளழிவல் அல்லது எங்களுக்கு இங்கதே காணி விளைச்சா காணும். அதாவது நாங்கள் அங்கத்தே காணியே கைக்கப்பட்டுட்டோம். அதுக்கு போய் இப்ப செருபுவோம் காலுபோம் எல்லாம் அங்க விளைச்சினா கொண்டு வர நாங்களும் போய் மணத்தண்ணியோட கடல் தண்ணி உப்பு தண்ணி உள்ளுக்கு வந்த பிரச்சனை உப்பு தண்ணியால இந்த உவர் எழுந்து கீழே எழுந்த முந்தியிருக்க உப்பு தண்ணி வந்தது அதுல இருந்து ஒவ்வொரு தன்மை இருக்குது. அங்கு மிச்சம் பிள்ளைகள் எல்லாம் யாழ்ப்பாணமும் பவனியாவும் கிளச்சியும் போனதுல இந்த உடலில் மங்கி வந்தான். வளந்திக்க இங்கே பன்னேரி குஞ்சுக்குளம் நாச்சாங்குளம் மண்ணியாங்குளம் பரையங்குளம் உப்புவில் அங்கால பூனேரி அங்கால பூனேரி பக்கம் தொடர்ந்து வண்டில் பார்த்ததான் வண்டில் தானே சைக்கிள் தானே நாங்கள் போறோம். எங்கட இங்கே சுவாமியெல்லாம் பிள்ளை போடுறதா இருந்தால் இங்கே வந்து பூனேரி தான் போய் போறது வண்டில் போய் கொண்டே விட்டுட்டு வந்து தான் பேருந்து பிறகு வண்டி வந்து வண்டி இப்ப எல்லாம் கைவிட்டாச்சு. எல்லாம் இப்ப மிஞ்சின் அதுவும் இதுவும் இல்லை வண்டில் மாடு ஒன்று இப்ப மேய்க்க தெரியவே இல்லை மாட்டுக்கு கமமண்டா கமன் துவங்கினதுல மாடு இந்த மாட்டு மேய்ச்சலே இல்லை மாட்டு தகவையே இல்லை. முந்தைய மாடு நின்ற இடம் எல்லாம் இப்ப கமம் எல்லாம் தோம்பு தோம்புட்டு வித்து வித்து எல்லாம் தோட்டமாக்கி எல்லாம் வயதாக்கியாச்சு. வண்டரிக்கு இல்லை நாங்கள் கூடுதல் இங்கே இல்லை இங்கே அதுல 4 குடும்பம் இது 2-5 குடும்பம் இருக்கு. இங்க மட்டும் நாங்களா இருக்கோம் இங்க மட்டும் நாங்களா இருக்கோம் ஆன வந்தாலும் விளைஞ்சு போகும் உங்களை ஒண்ணும் செய்யாது.